அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்கோவில் பதிவில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் ஊத்துக்காடு காளிங்க நர்தன பெருமாள். இத்திருக்கோவில் தஞ்சாவூரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த ஊத்துக்காட்டுக்கு பக்கத்தில் ஆவூன்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே சிவன் திருக்கோவில் ஒன்று இருக்குது. என்ன கிருஷ்ணன் கோயில்னு சொல்லிவிட்டு சிவன் கோயில் பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, இருங்க அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் ஈஸ்வர பூஜைக்காக தேவலோக பசுவாகிய ஸ்ரீ காமதேனு தன்னோட குழந்தைகள் நந்தினி பட்டி அப்படின்ற ரெண்டு கன்று பசுக்களையும் இங்கேயே விட்டு சென்றது. அந்த பசுக்கள் மேய்ச்சலுக்கு கால்நடையாக ஊத்துக்காடு போகுமாமா. இந்த ஊத்துக்காடு மலர்கள் நிறைந்த சோலைவனமாக இருந்து தான், அதனால் ஆவூர் ஈஸ்வரனுக்கு இந்த ஊத்துக்காட்டிலேருந்து இந்த தேவலோக பசுக்கள் பூக்களை பறிச்சுண்டு போகிறத வழக்கமாக வச்சுட்டுருந்தது. இது இப்படி இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் புராணங்கள் தான் கதை, பாடம், கல்வி எல்லாமே. இதுபோல் தினமும் இந்த பசுக்கள் மலர்களை பறிக்கிறப்போ ஒரு முறை ஸ்ரீ நாரத முனிவர் அங்கே வந்திருந்தார். அவர் தினமும் தெய்வீக கதைகளையும் புராணங்களையெல்லாம் இந்த பசுக்களுக்கு சொல்வாராம். ஒரு நாள் இந்த காளிங்க நர்தன கதையை சொல்லியிருக்கார். அதாவது காளிங்கன்ற சர்ப்ப அரக்கனை பற்றியும் அதனால் ஏற்பட்ட இன்னல்களை பற்றியும் சொல்கிறார். என்னது, தேவர்கள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் முறையிடுறா காளிங்கன்ற பாம்போட கொட்டத்தை பற்றி, அதை அடக்கணும் அப்படின்னு. அவரும் அந்த காளிங்கன் மேலே நர்தனம் பண்ணி அவனோட ஆணவத்தை அடக்கிறார். பிறகு அவனுக்கு சரணாகதியும் கொடுக்குறாருன்றது புராணம். அது எல்லாரும் அறிந்த ஒன்று. இந்த புராணத்தை ஒரு நாள் நாரதர் அந்த நந்தினி பட்டின்ற பசுக்களுக்கு சொல்கிறார். இந்த காளிங்க நர்தனம் பண்ணுறப்போ பெருமாள் 5 வயசு குழந்தை, சாதாரணமாக அவனை வந்து சரணடைஞ்சுள்ள அந்த காளிங்கன்றவன். இந்த கிருஷ்ணன் பயந்து ஓடணும்னு அந்த காளிங்கன் பல விதமாக இம்சை பண்ணி வாளால் அடித்து பல விதமாக போராடி பல இன்னல்களை கொடுத்துருக்கான். கடைசியாக தான் அவன் அதான காளிங்கன் சரணாகதி அடைகிறான் அப்படின்னு இந்த புராண கதையை சொல்கிறப்போ இந்த தேவலோக பசுவான காமதேவோட குழந்தைகள் இருக்கு இல்லையா நந்தினி பட்டி, குழந்தைகளுக்கு ரொம்ப தாபம் ஏற்பட்டு போச்சு. என்னடா பகவான் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா, 5 வயசாக இருக்கிற போதே பகவான் இந்த இம்சைகள்லாம் அந்த காளிங்கன்ட்டேருந்து அடைஞ்சதுக்கப்புறம்தான் காளிங்கன் நர்தனம் பண்ணியிருக்காரா, 5 வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா அப்படின்னு ரொம்ப ஏக்கம் தாபம் அழ ஆரம்பிச்சுட்டான் இந்த நந்தினி பட்டி பசுக்கள்லாம். நாரதர் சமாதானப்படுத்துகிறார். கிருஷ்ணனுக்கு 5 இருந்தாலும் கூட அவர் மகாவிஷ்ணு, அவருக்கு இது ஒரு விளையாட்டு, நீங்கள்லாம் இதுக்காக வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு எவ்வளவோ சமாதானம் சொல்கிறார் நாரதர். இந்த ரெண்டு குழந்தைகளும் சமாதானம் ஆகவே இல்லை. உடனே அவர், நாராயணா உன்னோட புராணத்தை சொல்கிறப்போ இந்த பசுக்களுக்கு இப்படி ஒரு தாபம் ஏற்பட்டு போச்சே, நீ வந்து தான் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நாரதர் பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது இந்த ஊத்துக்காடு ஆலயத்தில் புஷ்பவனத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஊற்று பிரவாகம் எடுத்து குளம் உண்டாச்சு. அதனால் ஊத்துக்காடுன்ற பேரும் வந்தது. இந்த குளத்துலேயே காளிங்க நர்தனத்தை திரும்பவும் இந்த பசுக்களுக்கு ஒரு முறை செஞ்சு காமிக்கிறார் பகவான். தான் காளிங்க நர்தன லீலையை புரியும் போது எந்த விதத்துலேயும் கஷ்டப்படலை, துன்பப்படலை, மாற விளையாட்டாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தேன் அப்படின்றத அந்த பசுக்களுக்கு உணர்த்தினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதை பார்த்தப்புறந்தான் இந்த ரெண்டு பசுக்களும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு தான். இந்த நிம்மதி பெருமூச்சு விட்டதுனால தான் இந்த ஊருக்கு மூச்சுக்காடு அப்படின்னும் வடமொழியில் தேனு சுவாசபுரம் அப்படின்ற பேர் வந்ததாக ஐதீகம் இருக்குது. இதையே தேனு சுவாசபுரத்தின் தேவாதி தேவா அப்படின்னு ஒரு பாடலில் மகான் வேங்கடகவி பாடியிருக்கார் தன்னோட ஒரு பாடலில். அதே போல் நாரதர் காமதேனுவோட குழந்தைகள் எல்லாரும் நாங்கள் பார்த்த இந்த கண்கொள்ளா காட்சியான காளிங்க நர்தன காட்சியை மக்கள் எல்லோரும் பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. அதனால் கிருஷ்ணன் நானே விக்கிரகம் ஆகிறேன் அப்படின்னு நீ வேங்கட சுப்பைரா அதாவது நாரதரை வேங்கட சுப்பைரா அவதாரம் பண்ணி இந்த ஊரில் என்னை பிரதிஷ்ட பண்ணி பாடல்கள் மூலமாக இந்த க்ஷேத்திரத்தை பிரபலப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே விக்கிரகம் ஆயிடுறார். இந்த வேங்கடகவி யாருன்னா நாரதரோட மறு அவதாரமாக சொல்கிறார். அவரும் பிரம்மச்சாரி.
வேங்கடகவியை பற்றி நாம் இங்கே சொல்லியே ஆகணும். இந்த வேங்கடகவி தன்னோட இறுதி காலத்தில் கண்ணனை பார்க்காம அண்ணன் கூட சாப்பிட மாட்டேன்னு ஆகாரம் சாப்பிட்றதையே அவர் முற்றிலுமாக விட்டுட்டார். அவர் உடல் நலமும் குன்றி போச்சு, கண் பார்வை மங்கிறது. எப்படியாவது கண்ணனை வரவழைச்சிடலாம் அப்படின்னு எண்ணி பாடினதே அலைப்பாயுதே கண்ணா, இந்த அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக அலைப்பாயுதே அப்படின்னு பாட ஆரம்பித்த பாட்டு. நீங்களாம் எப்பவும் இனி இந்த பாட்டை கேட்குறப்போ இந்த உணர்வோடையே அந்த பாட்டை கேட்டால் அதில் உள்ள வரிகளோட அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஆனால் கண்ணன் வரலை, அவர் மெய்மறந்து தன் தொடையில் தாளம் போட்டுண்டே பாடின்ருக்கார். அப்போது ஏதோ ஒரு குழந்தை மடியில் படுத்துட்டுருக்கிற மாதிரி அவருக்கு தோன்றுது. அவரும் பார்வையும் முழுசும் போயிடுத்து. அப்போ யார் பாது, நான் கண்ணனை பார்க்கணும்னு பாடின்ருக்கேன், நீ வந்து இப்படி பண்ணுறியேப்பா அப்படின்னு லேசாக நகர்த்தி விடுறார் அந்த குழந்தைய. உடனே அந்த குழந்தை, வேங்கட சுப்பையரே, நீர் யாரை காண வேண்டும்னு இத்தனை காலம் பாடினீரோ அவன் நான் தான், என்னை நன்றாக பாரும் அப்படின்னு சொல்கிறார் கண்ணன். அப்போ தான் அவருக்கு தெரியறது, வந்தது கிருஷ்ணன் தன் மடியிலேயே உட்கார்ந்துட்டு ஆனந்தமாக கேட்டிருந்திருக்கார், நமக்கு தான் தெரியாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற. என்னால் பார்க்கக்கூட முடியலையேப்பா, நான் அண்ணா இருந்தப்போ காட்சி தரல கண்ணாணி அப்படின்னு சொல்கிறார் வெங்கடகவி. உன் வாழ்நாள் முழுவதையும் நான் வருவேன்ற பொருட்டே நீ உன் காலத்தை கழிச்சிருக்க, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தனாகி உன்னை நான் இப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறார் கண்ணன். அதற்கு வேங்கடகவி மறுபடியும் ஊத்துக்காட்டில் நான் பாடி நீ ஆட வேண்டுமடா கண்ணா அப்படின்னு கேட்கிறார். அந்த காளிங்க நர்தனனாகவே காட்சி தரணும்னு கேட்கிறார். அப்போ கண்ணன் சொல்கிறார், உன்னால் உன் வாயால் என் நர்தனத்துக்கு ஏத்தாப்புல எப்போ பாட முடியலையோ அப்போவே நான் இதே இடத்துல விக்கிரகமாக மாறிடுவேன்னு சொல்கிறார். வேங்கடகவியும் தாம் தீம் தரண தாம் அப்படின்னு பாடலை தொடங்கி பாடுறார். கிருஷ்ணரும் நர்தனம் செய்கிறார். நடுவில் வேங்கடகவிக்கு பாட முடியாமல் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது. உடனேயே கிருஷ்ணன் சொன்னது போல் அதே இடத்துல விக்கிரகமாக மாறிடுறார். இப்படியும் ஒரு விதமாக சொல்லப்படுறது. அப்போது பகவான் வேங்கடகவிக்கு நீங்கள் நாரதராக சஞ்சரிக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். நாரதரோட மறு அவதாரம் தான் வேங்கடகவின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து இந்த தலத்தோட பெருமை என்ன, சர்ப்பம் அடித்ததுனால போராடி ஏற்பட்ட வடுவெலாம் அந்த பகவானோட தேகத்தில் பல இடத்துல பார்க்கலாம் நம்ம. அதுக்கு ஆதாரமாக பெருமாள் காளிங்கனோட சிரசின் மேலே தலைமையில் தன்னோட இடது திருவடியை வச்சுட்டு தன்னோட வலது காலை நர்த்தன கோலத்தில் உயர்த்தியபடி வச்சுட்டுருக்கார். ஆக பெருமானின் ஒற்றை பாதமே பாம்பின் சிரசின் மேலே இருக்குது. அவரோட பாதத்துக்கும் அந்த பாம்போட சிரசுக்கும் தலைக்கும் ஒரு நூல் விட்டு எடுக்கிற இடைவெளி இருக்குது. இது ரொம்ப விசேஷம், போய் பார்த்தா தெரியும். வலது கையை நான் இருக்கேன் அப்படின்னு பொருள்படும்படியாக அபயஹஸ்தமாகவும் இடது கையினால் காளிங்கனோட வாழை பிடிச்சபடி காட்சி தரார் இந்த காளிங்க நர்தன பெருமாள். அதுவும் காளிங்க பாம்போட வாழைன்னு பகவானின் கட்டை விரல் மட்டும்தான் தொட்டுருக்கு. மற்ற நாலு விரலும் பாம்போட விரலை தொடவே இல்லை, பாம்போட வாழை தொடவே இல்லை. இப்படி வாழ்லையும் பிடிமானம் இல்லை, கால் பாதத்துலையும் பாம்பின் தலையிலையும் பிடிமானம் இல்லை. ஏன்னா இந்த காளிங்க நர்தன பெருமாளோட சிறப்பை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இன்னொரு அடையாளம் என்னென்னு பார்த்தா, விக்கிரகத்தை அலங்காரம் கழிச்சுட்டு திருமஞ்சன கோலத்தில் பார்த்தா அவரோட அபயஹஸ்தத்தில் ஓம்ற சுழி ஆரம்பிக்கிற மாதிரியும், அது சிரசு அதாவது தலை வழியாக கொண்டு வந்து சுற்றி அதை வால் வரைக்கும் பாதம் வரைக்கும் பார்த்தா ஓம்கார வடிவமாக இருக்குமா. அதனால் வெங்கட சுப்பையர் ஓம்கார சித்தைய காளிங்க நர்த்தன மகானுபாவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இது இங்கேயே பகவான் அவரே விக்கிரகமாக ஆகி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார் அப்படின்றதுக்கு முக்கியமான ஆதாரமாக சொல்லப்படுறது. திருமையாறில் பஞ்சரத்ன கீர்த்தனை போல் இங்கேயும் சப்த ரத்ன கீர்த்தனை அப்படின்னு இருக்குது. ஆனால் அது ரொம்ப பிரபலம் அடையவே இல்லை. அவ்வளவு அற்புதமான பாடல்கள் அவை. மற்றொரு முக்கியமான விஷயம், இவரது காலம் சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜ பாகவதர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் இவர்களுக்கெல்லாம் முந்தின காலம். அப்புறம் இங்கே வந்து
புத்திர பாக்கியத்திற்கு முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலமாக வழிபடப்படுறதுங்க. முக்கியமாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பிரார்த்தனை ஸ்தலமாகவும் பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. சர்ப்பதோஷத்துக்கு பரிகார ஸ்தலமாக இருக்குது. அப்புறம் வேறு சிறப்பு என்னென்னா, ஊத்துக்காடு வெங்கடகவி இந்த தலத்தில் பெருமாள் மேலே நிறைய பாடல்களை பாடியிருக்கார், எழுதி பாடியிருக்கார். இவர் இயற்றின பாடல்கள் இன்றைக்கும் உலகம் முழுக்கவும் பிரசித்தமாக இருக்குது. எல்லா கர்நாடக சங்கீத வித்வான்களாலேயும் பாடப்பட்டு வரப்படுறது. சில பாடல்கள் மட்டுமே பிரபலமாயிருக்கு, மிச்ச பல பாடல்களை கர்நாடக இசை வல்லுநர்கள் எடுத்து பாடி பிரபலப்படுத்தணும் அப்படின்ற இயக்கத்தையும் விண்ணப்பத்தையும் இந்த திருத்தலத்தில் உள்ளவர்கள் முன்வைக்கிறார். அவர் எழுதின எண்ணற்ற கீர்த்தனைகளில் சில பிரபலமான பாடல்கள், அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக அலைப்பாயுதே, ஆடாது அசங்காது வா கண்ணா, அசைந்தாடும் மயிலொன்று கண்டேன், மனமெல் குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட கண்ணன், தாயே யசோதா உந்தன், யார் என்ன சொன்னாலும் பால்வடியும் முகம் நினைந்து நினைந்து என் உள்ளம் பரவசம் மிக ஆகுதே. இந்த பாடலுக்கு பொருள் புரிய வேண்டுமா, நேரே வந்து ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாளை கண்டு களியுங்கள், அப்பாடல் முழுவதும் உண்மையே என்பது அப்போது புரியும். தொடர்ந்து இன்றும் கூட இரவு நேரங்களில் கண்ணன் மீது பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லப்படுறது. கிருஷ்ணனோட சலங்க கொலுசு சத்தம் இன்றைக்கும் ராத்திரி நேரத்தில் கேட்டுருக்காமா, இதை இந்த ஊரில் பலரும் கேட்டுருக்கான்றது அதுக்கு சான்றாக இருக்குது. நாரதர் இங்கேயே இருக்கிறத பார்த்து அத்தனை தேவர்களும் நாங்களும் கலியுகத்திலேயே முழுதும் இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் திருக்கோவிலோட பிரகாரத்தை சுற்றி இன்னும் அத்தனை தேவர்களும் காவல் காத்து இருக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னுன்றதை இங்கே வந்து பார்க்குறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாள்தோறும் அர்ச்சகர் வேங்கடகவி துளசி மாடத்தருகே அமர்ந்து கண்ணனிடம் பாடல் கேட்டு வந்ததை நேரில் கண்டு வியந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே நாமளும் வாழ்வில் ஒரு முறையான அந்த ஊத்துக்காடு போய் அந்த காளிங்க நர்த்தர கண்ணனை தரிசிப்போம். இந்த தல பெருமாள் வந்து ஸ்ரீ வேதநாராயண பெருமாள், தாயார் ஸ்ரீதேவி பூதேவி, உற்சவர் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணன். இங்கே இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க தலத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு முறையான பார்க்கணும். எல்லோரும் அந்த கண்ணனோட அருள் பெறணும்னு கேட்டுக்கிறேன். கிருஷ்ண கிருஷ்ணா, இந்த பதிவினால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும். நம்ம அடுத்த பதிவில் வேறு ஒரு கோவிலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.